அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா டியூட்டிக்கு போவீங்களா? என்னது ஓ அப்படியா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டீங்களா? சரி சரி, பேர குழந்தைங்க பார்த்துக்கோங்க. டே தம்பி, ஏண்டா அந்த சீல் கூட உடைக்காம இருக்கு, அந்த மருந்து பாட்டில் தூக்கி போடுற? எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சுதா? ஓ எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருச்சா, எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சா. அரசு வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரிக்கு 58 வயசான எக்ஸ்பைரி ஆயிடுறாரு, ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. ஒரு மருந்துக்கு 15 நாள், ஒரு மாசம், 35 நாள், 40 நாள், மிஞ்சி போனா 6 மாசம், அதுவும் எக்ஸ்பைரி ஆயிடுது, ரிட்டையர்ட் ஆயிடுது, தூக்கி போட்டுரும். ஆனா இந்த அரசியல் சின்னம் இருக்க, ஏப்பா அது ரிட்டையர்டே ஆகாதா? 50 வருஷம், 100 வருஷம், அதனால ஏன் அதை மாத்த கூடாதா? சிலருக்கெல்லாம் யாரு நிக்கிறாங்கன்னே தெரியுது இல்லப்பா, சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டு வந்துடுறாங்க, அதுக்கெல்லாம் ஒரு மாற்றமே கிடையாதா? அது எக்ஸ்பைரி ஆகவே கூடாதா? ஏதாவது ஆனா நல்லா இருக்கும்ல. ஆனா ஒண்ணு, கண்டிப்பா ஓட்டு போடணும். தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு, 100% ஓட்டு பதிவு, நான் கண்டிப்பா ஓட்டு போட்டுருவேன். அம்மா, ஐயா, தம்பி, அண்ணனே, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. உன்னுடைய ஓட்டு ரொம்ப முக்கியம். உன்னுடைய ஓட்டு இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அது எக்ஸ்பைரி ஆகணும்னா ஆகலன்னா, கண்டிப்பா நீ எக்ஸ்பைரி ஆகல, அதனால கண்டிப்பா ஓட்டு போட்டு, உன்னுடைய ஓட்டு மிக முக்கியம். நான் கண்டிப்பா ஓட்டு போட்டுருவேன், நீங்களும் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருங்க. நன்றி. அதுதான் நமது ஜனநாயகத்தின் கடமை. நமக்கு உரிமை இருக்கிறது, அதனோடு கடமையும் இருக்கிறது. அந்த கடமை ஓட்டு போடுவது மிக முக்கியமான கடமை, கண்டிப்பாக செய்தாக வேண்டும், நிச்சயமாக செய்தாக வேண்டும். தயவு செய்து ஓட்டு போட்டுருங்க. எந்த காரணத்தையும் காட்டி ஓட்டு போடாமல் மறந்தும் இருந்து விடாதீர்கள், கண்டிப்பாக ஓட்டு போட்டுருங்க. அண்ணா எதுக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய பிரியம். எதுக்கு வேணாலும், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கப்பா, அது உங்களுடைய பிரியம். ஆனா கண்டிப்பா ஓட்டு போடுங்கன்னு மட்டும்தான் நான் சொல்றேன், கண்டிப்பா ஓட்டு போட்டுருங்க. நன்றி.